ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கியூட்டான மூவி. சரி வாங்க இப்போ இந்த மூவிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட யாரோ கிஸ் பண்ணுற மாதிரி வராங்க. ஆனால் ஹீரோயினுக்கு சரியாக ஃபேஸ் தெரியலை. பார்த்தா இது எல்லாமே கனவு. கிஸ் பண்ண வர மாதிரி வந்தது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இப்போ அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, இந்த பேஷண்ட் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா. கூட்டிகிட்டு போகிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயினோட அப்பா, என்னோட பொண்ணுக்கு நான் போய் சேரத்துக்குள்ள ஒரு நல்ல பேரை கண்டுபிடிச்சு தந்துடணும், இதாங்க இதுதான் என்னோட பொண்ணோட போட்டோ அப்படின்ட்டு அந்த போட்டோவை கொடுக்குறாரு. அவரு ஹீரோ கிட்ட மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாரு, இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கிட்ட நிறைய பசங்க கிட்ட இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாரு. என்னவோ தெரியல, ஹீரோயினோட போட்டோவை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த போட்டோவையே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினும் ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துட்டா. ஹீரோயினோட அப்பாவுக்கு சர்ஜரியும் சக்சஸா முடிஞ்சிருச்சு. இப்ப ஹீரோனோட டியூட்டி முடிஞ்சு அங்கிருந்து கிளம்புறான். அப்ப ரெண்டு நர்ஸுங்க அங்க இருக்காங்க. அப்ப ஒரு நர்ஸ் டாக்டர் கூ சிங்கிளாவே இருக்காரு, அவருக்கு எந்த பொண்ணு பிடிக்கும்னு தெரியலையே அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு நர்ஸ், கண்டிப்பா அது நீ கிடையாது அப்படின்ட்டு இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான். இந்த பக்கம் ஹீரோயின்மே அப்பதான் வெளியே வரா. அப்போ ஒரு சில பல ஆளுங்க வந்து ஹீரோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அங்க இருக்க நர்ஸுங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது அப்ப ஹீரோவுமே வெளியே வரான். அவங்க கிட்ட நேற்று என்னோட ஒய்ஃபு இங்க ஸ்டொமக் பெயினால வந்தாங்க, நீ அவங்கள பார்க்கவே இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, அது என்னோட டிபார்ட்மெண்ட் கிடையாதுன்றான். அதுக்கு வேணும்னே அவங்க திமிரா பேசுறாங்க. நான் யாருன்னு தெரியுமா, உங்க டைரக்டர் இருக்கான்ல அவனோட ஃப்ரெண்டு, நான் அவங்ககிட்ட சொன்னேன்னா கண்டிப்பா உன்னோட வேலையை போயிட்டோம் அப்படின்ட்டு பேச ஹீரோ அது கண்டுக்கவே மாட்டான். நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப பார்க்கும் போது அவங்க விடவே மாட்டாங்க. எவ்வளவு தைரியம் உனக்கு என்னோட மனைவிய பாக்காததுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, அங்க பாருங்க, எனக்கு இங்க இருக்க எல்லா பேஷண்ட்டும் ஒண்ணுதான், உங்க மனைவியை மட்டும் என்னால ஸ்பெஷலா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றான். இதுக்கு அவங்களுக்கு கோவம் தருது, அவங்க வேற குடிச்சிருக்காங்க. அப்ப அவங்க ஹீரோ கிட்ட சண்டை போடுறாங்க. ஒரு பையன் வந்து, நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது ஹாஸ்பிட்டல், நீங்க குடிச்சிட்டு சண்டை போடுறதுக்கு இது ஒண்ணு பார் கிடையாதுன்றான். இதனால அவங்களுக்கு கோவம் வந்து அந்த பையனை தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டது மட்டும் இல்லாம ஹீரோவை அடிக்க போயிடுறாங்க. அப்ப அங்க இருக்க எல்லாருமே தடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஹீரோ ஓடி வந்து அந்த ஆட்கள் எல்லாம் இழுத்து தள்ளுறா. தள்ளி விட்டதுல இவ கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலேயே விழ போறா. ஹீரோவும் கரெக்டா பிடிச்சிடுறான். ஹீரோயினுக்குமே ஹீரோவை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. அவனையே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு நெத்தியில அவங்க கிட்ட அந்த இழுத்து தள்ளினான்ல, அப்போ ஒரு கீரல் மாதிரி விழுந்திருக்கு, அதுக்கு பேண்டட் போட்டு ஓடுறான். அப்படியே அடுத்த நாள் ஹீரோயினோட அப்பாவை செக் பண்றதுக்காக ஹீரோ வரான். செக் பண்ணிட்டு அவன் அங்கிருந்து போகும் போது அப்ப ஹீரோயின் போயிட்டு ஆப்பிள் கொடுக்கறா. அவனும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி ஹீரோ பத்தி சொல்றா. ஹீரோ பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்ட்டு. அதுக்கு அவளோட ஃப்ரெண்டு, அப்புறம் என்ன அவனுக்கு பிடிச்சிருந்தா அவனை கரெக்ட் பண்ண வேண்டியது தானே அப்படின்றா. அதுக்கு ஹீரோயின், அது முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் என்னோட கொஞ்சம் வயசு அதிகம், அவர் டாக்டர், நான் இன்னும் காலேஜ் கூட போய் சேரவே இல்லை அப்படின்றா. அதுக்கு அவளோட ஃப்ரெண்டு, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, உனக்கு அவனை பிடிச்சிருந்தா அவனை கரெக்ட் பண்ண அப்படின்னு சொல்றா. இது கேட்ட உடனே ஹீரோயினும் எதுவும் சொல்லலை. அப்ப இவ சூப் வச்சிருப்ப அடுப்புல, அது பொங்கி வர மாதிரி இருக்கு, அதனால போயிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டா. ஹீரோயின் அவங்க அப்பாக்காக சூப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இவ பஸ்ல போறா. அந்த பக்கம் ஹீரோ அங்க நிக்கிறான். ஹீரோயின் இருக்கிறத அவனுமே பாக்குறான். பக்கம் வந்து உட்காந்துட்டு இவ தூங்கிட்டு இருப்பா. ஹீரோ மேலே சாஞ்சி தூங்குறா. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்த்துட்டு, என்ன இப்படி மழை பெய்யுது, இவளே தனியா பேசிட்டு இருக்கா, ஹீரோ ஏன் நீ கொடை கொண்டு வரலையான்னு கேக்குறான். அப்பதான் திரும்பி பாக்குறா ஹீரோ பக்கம் இருக்கிறது. அவனை பார்த்த உடனே, இல்லன்றா, இந்த மாதிரி டைம்ல மழை வரும்ட்டு நான் எதிர்பார்க்கலன்றா. இவங்க இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்து இறங்கிடுறாங்க. அப்ப ஹீரோ அவனோட அந்த ஜாக்கெட் வச்சிருப்பான், அதே போத்திக்கிட்டு அங்கிருந்து போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்ட உடனே ஹீரோ நலஞ்சிட்டான். அதனால சடனா டிஷ்யூ பேப்பரை எடுத்து இவளே ஹீரோட மூஞ்செல்லாம் தொடச்சு விடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ பாக்குறத பார்த்துட்டு, அது நான் கிளம்புறேன் அங்கிருந்து கிளம்புறா. அப்ப ஹீரோனோட கையில இது அம்பர்லா வச்சிருப்பான், அது எடுத்து கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போறான். உள்ள போனா அங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்திருக்கா. ஹீரோ அப்ப டாக்டர்னு அவளுக்கு தெரியாது, ஏன்னா ஹீரோ நார்மலா ட்ரெஸ் பண்ணியிருக்கான். அவங்க கிட்ட போயிட்டு, இங்க ரூம் நம்பர் 305 எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ, அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்றான். கரெக்டா அங்க ஹீரோயினும் உள்ள வரா. அங்க சென்ட் ஸ்மெல்ல பயங்கரமா வருது. கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்மெல் வருதுன்னா அவதான் வந்திருக்கணும்னு கரெக்டா கண்டுபிடிச்சு இவ அவங்க அப்பாவோட ரூம்ல வந்து பாக்குறா. இங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவங்க அப்பாவுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து தந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோட அப்பாவை செக் பண்றதுக்கு ஹீரோ வரான். அவன் வந்த உடனே ஹீரோட அப்பா ஏற்கனவே ஹீரோ கிட்ட போட்டோவை கொடுத்து வச்சிருப்பாருல, அந்த விஷயத்தெல்லாம் இப்ப சொல்றாங்க. ஹீரோயினுக்கு தான் ஒரே எம்பாரசிங்கா இருக்கு. ஹீரோயின் வேற இப்படி நர்வஸ் ஆகுறத பார்த்த உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. நேற்று நீ சொன்னி அது இந்த ஆள் தானா அப்படின்ட்டு ஏதோ கேட்க வரா. அதுக்குள்ள ஹீரோயின் அவளோட வாயை பொத்தி, வாடி இங்கிருந்து போலாம் அப்படின்ட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டா. அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோயின் அவளோட அப்பாவை கூட்டிட்டு வாக்கிங் மாதிரி போறா. இந்த விஷயத்த மேல இருந்து ஹீரோ பாக்குறான். இங்க ஹீரோயினும் அவளோட அப்பாவும் பேசிட்டு போறாங்க. அப்ப ஹீரோயினோட அப்பா ஒரு பையனை பார்த்துட்டு, அந்த பையன் பாரு செம ஹேண்ட்ஸமா இருக்கான்,
நீ அவனை டேட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டோடனே ஹீரோயின், அப்பா உங்களுக்கு என்ன கண்ணு தெரியலையா, அந்த பையனை விட நம்ம கோ டாக்டர் இருக்கார்ல அவர் சமான்சமாக இருப்பார் அப்படின்னு பேசுகிறா. அதுக்கு அவங்க அப்பா, அவர் கொஞ்சம் வயசு அதிகமா அப்படின்றாங்க. பரவாயில்லப்பா, அதுக்கு என்ன, அவர் ஹேன்சமாக தானே இருக்காரு அப்படின்னு சொல்கிறா. அப்போ முன்னாடி போகிறவங்க குட் மார்னிங் டாக்டர் கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ஷாக் ஆகுது. திரும்பி பார்த்தா பின்னாடி தான் ஹீரோ வந்திருக்கான். இவங்க சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுருமா போல, இவங்களுக்கு ஒரு மாதிரி எம்பரசிங்காக ஆயிடுச்சு, அதனால எங்களுக்கு வயிறு வலிக்குதான் அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா இங்கே இருக்கிறதுனால ஹீரோயின் அடிக்கடி இங்கே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படியே ஹீரோ சிங்கிளா இல்லையா அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டா. அப்படி இவங்க அப்பாவுக்கு சரியாகிடுது, அதனால இங்கே டிஸ்சார்ஜ் ஆகி போகக்கூடிய அந்த நாளும் வருது. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போறா. என்ன தோணுச்சோ தெரியல, ஹீரோவை திரும்பவும் பார்க்கணும்னு தோணுது, அதனால ஓடி போறா உள்ள. போயிட்டு பார்த்தா ஹீரோனோட ரூம்ல இல்லை. ஏன்னா ஹீரோவுமே ஹீரோயினை பார்க்கறதுக்காக அங்கேருந்து கீழே ஓடி போயிருப்பான். ரெண்டு பேராலையும் பார்க்க முடியாம போயிடுது. அப்படியே ஹீரோயின் அவளோட காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்க ஆரம்பிக்கிறா. அவளோட ஃப்ரெண்டும் இவ்வளோ தான் சேர்ந்து படிக்கிறாங்க. அப்போ ஒரு பையன் எப்பயுமே அவளோட ஃப்ரெண்டை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அந்த பையனுமே இப்பயும் வந்து டார்ச்சர் பண்ணுறான். இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு போயிட்டு, நான் ஒருத்தங்களை லவ் பண்ணுறேன், அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோயினை கூப்பிடுறா. ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்கு. பரவாயில்ல, ஒரு ஆக்டிங்கை போடலாம் அப்படின்ட்டு இவளுமே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க. இதை பார்த்து அந்த பையன் இவங்க ரெண்டு பேரும் லெஸ்பியன் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஹீரோயின் உள்ள வந்து இவளை திட்டுறா, எதுக்கடி இப்படி சொன்ன அப்படின்ட்டு. அதுக்கு அவ, நீ மட்டும் என்ன, அந்த பையன்கிட்ட உன் மனசில் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லாமையே வந்துட்ட, இப்போ பாரு அப்படின்ட்டு இவளுக்கு தெரியாமையே அவளோட ஃபோன்லேருந்து நீங்கள் சிங்கிளா அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிடுறா. இதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரியுது இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவுமே அந்த மெசேஜை பார்த்துட்டான். புது நம்பர்லேருந்து வந்துடுச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் குழப்பமாகறான். அப்போதான் ஹீரோயினோட அப்பா ஒரு ஃபோட்டோவை கொடுத்துருப்பார்ல, பின்னாடி ஹீரோயினோட நம்பரையும் எழுதி கொடுத்துருப்பாரு. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்புறம் தான் இது ஹீரோயின் தான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது அவனுக்கு. ஹீரோயினோட அப்பா ஹீரோக்கு கால் பண்றாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் செக்அப்புக்கு வரப்போறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும்ல, அதுக்காக தான் கால் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஹீரோமே சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் எப்படி இருக்கா அப்படின்றத கேட்கிறாரு. அவருமே அவ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா, காலேஜுக்கு போக போறா அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோவும் சந்தோஷப்படுறான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோயின்மே போயிட்டு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டா. அவளுக்கு புது புது ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிடைச்சிட்டாங்க. இப்போ அவள் ஹாஸ்டலில் தான் இருக்கா. ஹீரோயின் கிட்ட அப்பா விஷயத்த சொல்றாரு. ஹீரோ கால் பண்ணி ஹீரோயினை பத்தி நல்லா விசாரிச்சான். அதுக்கப்புறம் அவளுக்கு கங்க்ராச்சுலேஷன் எல்லாம் சொன்னா அப்படின்ற விஷயத்த. இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செம சந்தோஷம் ஆகுது. அதனால ஹீரோ பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிருக்கா. போகும்போது ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கா. இவ போய் பார்க்கும்போது அப்ப ஹீரோ ஏதோ ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருப்பான் போல. பின்னாடி இருந்து பார்த்த ஹீரோயினுக்கு அது தப்பா தெரியுது. அதனால அவ கோச்சுக்கிட்டு அங்கிருந்து வெளியே வரா. ஹீரோயினுக்கு கால் பண்றான், எங்க இருக்க அப்படின்ட்டு. சவுண்ட் பின்னாடி இருந்து வர மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. திரும்பி பார்த்தா ஹீரோ பின்னாடி நின்று ஹீரோயினை தான் பார்த்து சிரிக்கிறான். நீ செம ஃபாஸ்டா ஓடி வர அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே உட்காந்து பேசுறாங்க. ஹீரோயின்காக ஹீரோ ஆப்பிள் எல்லாம் எடுத்து தரான். அப்ப ஹீரோயின்மே இவ வாங்கிட்டு வந்தால அந்த ஜூஸ் எடுத்து தரா. ஹீரோ அப்ப அவன் முன்னாடி கைய நின்றான். ஹீரோயினும் அவன் கைய பிடிச்சிக்கிறா. ரெண்டு பேருமே அங்கிருந்து போறாங்க. அதாவது ரெண்டு பேரும் மனசுலயும் ஒருத்தர் ஒருத்தர் இருக்காங்க, அதனால லவ் சொல்லிக்காம ரெண்டு பேருமே டேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படியா அவங்க ரொம்ப சந்தோஷமா டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் ஹீரோயின் ஹீரோக்காக ஏதோ வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வரா. அப்ப வரும்போது நர்ஸுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் இங்கதான் ஒர்க் பண்றாளாம், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு பேசிக்கிறாங்க. இது ஹீரோயினோட காதலுமே விழுது. இவ சோகமா ஹீரோட ரூமுக்கு கிளம்பி போறா. அங்க போனா ஹீரோ இல்ல. அவனும் ஹீரோயினும் எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவை அவனோட டேபிள்ல பாக்குறா. அதை எடுத்து பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோ பின்னாடி வந்து ஆக்ட் பண்றான். ஏன் சோகமா இருக்கு அப்படின்னு கேக்குறான். ஆனா ஹீரோயின் எந்த விஷயத்தையும் சொல்லல. அப்ப கரெக்டா அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ள வரா. ஏதோ ஒரு இன்விடேஷன் எடுத்துக்கிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்கறதுக்காக தான். அந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்த உடனே ஒரு மாதிரி சோகமாகுது. இதை வச்சு பார்த்தா அந்த பொண்ணுக்குமே இன்னும் ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. உடனே அந்த இன்விடேஷன் கொடுத்துட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் அப்ப கரெக்டா ஹீரோயினோட அம்மா ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. ஹீரோயினும் அவசரமா அங்க கிளம்பி போறா. என்னன்னு பார்த்தா அது ஹீரோயினோட கசினோட ஒய்ஃப்னு நினைக்கிறேன். அவங்க பயங்கரமா அழுகிறாங்க. ஏன்னா ஹீரோயினோட கசின் அவனும் டாக்டர் தான், அவன் ஒரு நர்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு சீட் பண்ணிட்டானா, அதுக்காக தான் இவங்க பயங்கரமா அழுகுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு வேற ஒரே கவலையாயிடுச்சு. ஏன்னா இப்ப ஹீரோவும் டாக்டர் தான். இந்த மாதிரி எதுனா ஒரு நர்ஸ் லவ் பண்ணுவானோ இல்ல அவங்க கிட்ட டெம்ட் ஆகிடுவானோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துடுச்சு. அதனால ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் படி ஹீரோவை அவங்களோட வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. ஆனா ஹீரோ வரும்போது தனியா வரல, கூடவே ஹீரோவோட கசினையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த கசின் வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட ஃப்ரெண்டோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இதை பார்த்தோன்னே
ரெண்டு பேரும் சமக்கடுப்பாகி முறைச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு என்ன பிளான் போட்டிருப்பாங்கன்னா, இப்போ ஹீரோவை ட்ரிங்க் பண்ண வச்சு, அப்போ ட்ரிங்க் பண்ணால் அவங்க மனசில் என்ன இருக்குன்றது வெளியே வந்துடும்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ ஹீரோக்கு ட்ரிங்க் ஊதி தரா ஹீரோனோட ஃப்ரெண்டு. குடிச்சிடுறாங்க, ஆனால் ஹீரோ கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கான். ஹீரோனோட ஃப்ரெண்டும் அவளோட எக்ஸும் தான் கொஞ்சம் மட்டியாகிடுறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி முறைச்சிட்டு இருப்பாங்க, இப்போ குடிச்சிட்டு அப்புறம் ரொம்ப நார்மலாக பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினும் மட்டியாகிடுறா, அதனால ஹீரோவே அவளை தூக்கிட்டு போயிட்டு பெட்ல படுக்க வச்சுட்டு அவளை கணத்தில் கிஸ் பண்றான். அப்படி அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினோட அப்பா செக்அப்காக போயிருக்காராம் ஹாஸ்பிடலுக்கு. ஹீரோயினையுமே வர வைக்கிறாங்க ஹீரோயினோட அம்மா. ஹீரோயினோட அப்பா வேற சும்மாவே இருக்க மாட்டாரு, இப்போ ஒரு புது பையனை பிளைண்டேட்டுக்கு பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஹீரோக்கு செம கோவம் வருது, இருந்தாலும் எதுவுமே சொல்லாம அப்படியே சைலண்டாவே நிக்கிறான். ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோவையே திரும்பி திரும்பி பாக்குறா, அவளால சொல்லவும் முடியல. ஏன்னா அவங்க அப்பா ஒத்துப்பாரோ இல்லையன்றது பயத்துல தான் அவன் சொல்லவே இல்லை. அந்த பையன் வேற ஹீரோயினோட அந்த வீசேட்டோட ஐடியெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்காக ஆப்பிள் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போறா. வெளியே போனா அந்த டைம்ல ஹீரோ அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நின்னுக்கிட்டு ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. இவ ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார்ல, அந்த பையன்கிட்ட அந்த ஆப்பிள கொடுத்துட்டு ஹீரோட காலம் எரிச்சுட்டு அங்கிருந்து போறா. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ ஹீரோயினுக்கு அந்த பிளைண்ட் டேட்டுக்கு பார்த்து வச்ச பையன்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டான். இப்படியே நாட்கள் போக, அப்ப ஹீரோட ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவையும் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாள்ல, அவங்க ரெண்டு பேருமே இங்கிருந்து யூஎஸ் அனுப்பி வைக்க போறாங்களாம் ட்ரைனிங்காக. இந்த விஷயம் ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்லவே இல்லை. அந்த பொண்ணு என்ன பிளான் போட்டிருப்பானா, கண்டிப்பா அங்க போயிட்டு அப்புறம் ஹீரோவை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு பிளான் போடுறா. ஹீரோ கிட்டயும் போயிட்டு பேசுறா, ஆனா ஹீரோ கண்டுக்கவே மாட்டான். இங்க ஹீரோயினோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க மூணு பேருமே வாக்கிங் மாதிரி போறாங்க. அப்ப வழியில ஒரு காரை பார்த்து ஹீரோயினோட அப்பா, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த பக்கம் ஹீரோ வரான், பார்த்தா இது ஹீரோட கார் தான், இது என்னோட கார் தான், நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறீங்களான்னு கேக்குறான். அதுக்கு அவரு இல்ல இல்ல பரவாயில்லப்பான்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் கேம் விளையாடிட்டே இருப்பா, இது எதுவுமே கண்டுக்காம. அதை பார்த்து ஹீரோயினோட அம்மா, பெரியவங்க இருக்காங்க கொஞ்சம் மரியாதை கொடு அப்படின்னு சொல்றாங்க. பெரியவங்களா அப்படின்ட்டு ஹீரோ திரும்பி பாக்குற ஹீரோயின். ஹீரோவை தான் சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மா. அதுக்கு ஹீரோ, இல்ல ஆண்டி நான் அவ்வளவு பெரியவெல்லாம் கிடையாது, நான் நார்மலான இவளோட ஏஜ் தான் அப்படின்னு சொல்றான். அது கூட ஹீரோயின் எதுவுமே சொல்லவே இல்லை, சைலண்டாவே அவங்க அம்மாவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடறா. இது கொஞ்சம் ஹீரோக்கு கோவருது, அது கோவம்னு சொல்ல முடியாது, சும்மா செல்லமா கோச்சுக்கிறான். அப்படியே ஈவினிங் ஆகுது. ஹீரோயின் இந்த புக் படிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போறா. அப்ப ஹீரோ கார்ல வந்து ஹீரோயின் அலைக்க தூக்கிட்டு அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா அவனோட வீட்டுக்கே போயிடுறான். ஏன் நீ அவங்க கிட்ட சொல்லலன்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அவங்க ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா அப்படின்றா. அதுக்கு ஹீரோ, நீ இப்படி பண்றதை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இன்செக்யூரா இருக்கு, அதனால நீ இப்ப கொஞ்சம் ட்ரெஸ் கழுறியா அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட க்ளோஸா வர, ஹீரோயின் வேணா அப்படின்ட்டு கண்ணை மூடி கத்திடுறா. பார்த்தா ஹீரோ அவளுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கான், அதுக்காக தான் ட்ரெஸ் கழுத்த சொல்லியிருப்பான் போல. இப்ப ஹீரோயின் கிட்ட கொடுத்து இதை போய் போட்டுட்டு வான்னு சொல்றான், அவளும் போய் போட்டுட்டு வரா. இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து ஒரு பார்ட்டிக்காக கிளம்புறாங்க. அங்க பார்த்தா ஹீரோட கொலீக்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஹீரோ போயிட்டு இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். கூடவே அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கதான் இருப்பா. அப்ப அங்க இருக்க கொலிக் ஒருத்தன், எப்படி அவனை பிடிச்ச அப்படின்னு கேட்கும் போது ஹீரோக்கு கோவம் வந்துருது. கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க, இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஆளு, கேர்ள் ஃப்ரெண்டா, எந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ, இந்த வாட்டி இது என்னோட ஃபியான்ஸ் அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னு எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, ஆமா அப்படின்னு சொல்றான். எப்படி நீ கல்யாணம் பண்ணிப்ப, அடுத்த மாசம் தான் நீ இங்கிருந்து யூஎஸ் போக போறியான்னு கேக்குறாங்க. யூஎஸ் போக போறியா அப்படின்ட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்கும் போது, அதுக்கு ஹீரோ ஹீரோ அந்த பேச்சை மாத்திர மாதிரி, இந்த திராட்சை சாப்பிடு அப்படின்ட்டு அவளோட வாயில ஊட்டி விடுறான். ஹீரோயினா அந்த விஷயத்த அப்ப மறந்துட்டா. ஹீரோயின் கை கழுவிட்டு வரதுக்காக இங்கிருந்து பாத்ரூமுக்கு போறா. அப்ப அந்த எக்ஸ் வரா, அவ ஹீரோயின் கிட்ட அவன் இங்கிருந்து அடுத்த மாசம் யூஎஸ் போக போறான், நானும் அவனும் தான் போக போறோம், அதுக்கப்புறம் அவன் திரும்பியே வர மாட்டான், நீ என்ன பண்ண போற, திரும்பி வராத அவனுக்கு அப்படின்னு பேசுறா. இது கேட்டோன்னு ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த பக்கம் ஹீரோ வரான், ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக கையில ரிங் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். இப்ப அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வெளியே வரதையும் ஹீரோ பாக்குறான். ஹீரோயின் வர சோகமா பின்னாடி வரா. இதை பார்த்தோன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஹீரோயின் கிட்ட ஹீரோ வரும்போது ஹீரோயின் அங்கிருந்து ஓடி போயிடுறா. ஹீரோ திரும்பி அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை முறைச்சிட்டு அங்கிருந்து போறான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஓடி போறான். அப்ப ஹீரோயின், நீ இங்கிருந்து போக போறியான்னு கேக்குறா. ஆமான்னு ஹீரோ சொல்றான். நீ எப்ப திரும்பி வருவேன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ, நான் இன்னும் 6 மாசத்துக்குள்ள திரும்பி வந்துடுவேன்னு சொல்றான். இது கேட்டோன்னு ஹீரோயின் கோச்சுக்கிட்டு அங்கிருந்து போறா. அப்ப ஹீரோவுமே பின்னாடி போயிட்டு அவளை சமாதானப்படுத்திடுறான். அவளை அங்கிருந்து இந்த பார்க்கெல்லாம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போன உடனே ஹீரோயினுக்கு முன்னாடி இந்த ரிங்கை காட்டி ப்ரப்போஸ் பண்றான். அதுக்கப்புறம் ரிங்கை அவனே போட்டு விடுறான் அவளுக்கு. அங்க இருக்க அந்த ராட்டினத்தெல்லாம் அவங்க சுத்தி விளையாடுறாங்க. இதோடய இந்த மூவி முடியுது. கண்டிப்பா இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு சூப்பரான டிராமா இல்லைன்னா மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பபாய்.